நம்ம டேலண்ட் ஸ்டடி யூடியூப்பில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த ஹிட்லர் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த யூனிட் 3 10th சோஷியல் சயின்ஸில். இன்றைக்கி வந்துட்டு அதோடைய நெக்ஸ்ட் பார்ட் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஹிட்லர் வந்துட்டு இப்போது 1945 அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்டாக பிரிஞ்சு அது வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது நடந்துட்டுருக்கிற டைமில் நம்ம அந்த டைமில் வந்து இது வந்துட்டு நம்ம யூரோப்பியன் சைடு. அப்போ ஏஷியன் பசிபிக் ரீஜனில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ட்டு, நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஜப்பான் வந்து இதே மாதிரி அந்த ஹிட்லருடைய அந்த க்ளோரியஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளும் அதே மாதிரி இருக்கணும், வல்லரசாகணும் அப்படிங்கிறத இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தனக்கு பக்கத்து நாடான சைனாவில் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. 1931 அங்கே ஆக்குபை பண்ண பார்க்குறாங்க. அப்போ சைனா வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட வந்து சொல்லுது அவங்களோட ப்ராப்ளம் சொல்லும்போது, அதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோ இல்லை பிரிட்டனோ வந்து எந்த ஹெல்ப்புக்குமே அவங்களுக்கு வரதில்லை. அதனால் திருப்பி இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஜப்பான் 1937 வந்து அதோடய கேபிட்டல் பெய்ஜிங் நான்கிங் அப்புறம் அதை பற்றி சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா, ஜப்பான் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு சைனாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸு உமனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுறது, அந்த மாதிரியான சில அட்ராசிட்டிஸ் வந்து அவங்க வந்து ஈடுபட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா வந்து எகெயின் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்டே போய் சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த பிரிட்டனோ இல்லை யூஎஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கு அப்பாற்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் எல்லாம் அவங்க வந்து பண்ணுறதே இல்லை. அப்போ ஜப்பான் வந்து இதை சாதகமாக பயன்படுத்திட்டு அப்போ வந்து சைனாவை வந்து கேப்சர் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில் என்ன நடக்குதுன்னா, 1941 அந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் அப்படிங்கிறதான் வந்து ஜப்பானோட ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அது பண்ண மிகப்பெரிய தவறுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் ஜப்பான் வந்து இந்த போருக்குள்ளேயே வராது. 1941 ஜப்பான் வந்து அமெரிக்கன் நேவல் அந்த நேவல் ஆர்மி இதை வந்துட்டு பேர்ல் ஹார்பர் இடத்துல அந்த ஹார்பரில் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அமெரிக்காவுக்கு வந்து நிறைய லாஸ் ஆயிரும், அவங்க சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் இறந்துருவாங்க. இதை பார்த்த உடனே யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து வார் டிக்ளேர் பண்ணிடுவோம் ஜப்பான் மேலே. ஸோ அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா, பிரிட்டன் சைனாவும் அது கூட ஜாயின் பண்ணிடும். அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தன்னுடைய இனார்மஸ் ரிசோர்ஸஸ் வந்து இப்போ பயன்படுத்தி அலைடு ஃபோர்ஸஸ்க்கு பக்கத்தில் இருந்து இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரில் இப்போ என்ட்ரு ஆயிடுச்சு. இதுதான் மிகப்பெரிய திருப்பு முனைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த டைமில் என்னாச்சுன்னா, ஜப்பானிஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அவங்களோட கால்திடம் எங்கே வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பிலிப்பைன்ஸு, ஹாங்காங், மலேரியா, டச்சு, ஈஸ்ட் இண்டீஸு, பர்மா, எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்துட்டு அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட அந்த டெரிட்டரிஸ்லேருந்து அவங்களோட காலனிஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து இப்போ யாருமே அவங்களுக்கு ஹெல்பிங் இல்லாத இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிட்ட ஜப்பான் வந்து அங்கே நிறைய அட்ராசிட்டிஸ் ஈடுபடுறாங்க. பர்மா, மலேயா, சிங்கப்பூர், டச்சு, ஈஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த அங்கே வந்துட்டு என்னன்னா, சைனீஸும் இந்தியன்ஸும் அங்கே நிறையா பேர் அங்கே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து வாக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் பார்டருக்கு அந்த இடத்துல இருந்து அந்த பர்மா, சிங்கப்பூர் அங்கேருந்து வந்துட்டு நடைப்பயணமாகவே அவங்க வந்துட்டு ஜப்பானுடைய அட்ராசிட்டிஸ் தாங்க முடியாத அவங்க வந்து கிளம்பி பார்க்குறாங்க. அப்போ மீதி இருந்த மக்கள் வந்து ஜப்பானுடைய படைகளினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, இப்போ பேட்டில் ஆஃப் மிட்வேங்கிறது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அந்த பேட்டில் ஆஃப் மிட்வே அண்ட் பேட்டில் ஆஃப் கவுடல் கெனல் அப்படின்ற இடத்துல வந்துட்டு பேட்டில் நடக்குது யூஎஸ்க்கும் ஜப்பானுக்கும். அப்போ போத் நேவல் அண்ட் ஆர்மி ரெண்டு படைகளுமே அங்கே வந்துட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் அங்கே வந்து அவங்களால வந்துட்டு அந்த சோலமன் ஐலாண்ட்ஸ்லையும் அந்த கவுடல் கேண்டல்ங்கிற பிளேஸ்லையும் அவங்களால வந்துட்டு நிற்க முடியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. ஜப்பான் படைகள் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்குள்ளேயும் வர பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து யூஎஸோட சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து ஜப்பான்கிட்ட போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனால் என்ன ஆகுதுன்னா, மலேசியாவும் சிங்கப்பூருக்கு பர்மா மலேசியா சிங்கப்பூருக்கு வந்து ஜப்பான்கிட்டருந்து வந்துட்டு ஃப்ரீடம் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, இப்போ வந்து ஜப்பான் வந்து லிட்டில் பை லிட்டிலாக தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்க வந்து யூஎஸ் வந்து சரண்டர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வந்து ஜப்பான் வந்து யூஎஸ் கிட்ட சரண்டர் ஆக மாட்டேங்குது. அதனால ஹிரோஷிமாங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அவங்களுடைய பாம்பு வந்து போடுறாங்க. அப்பையும் சரண்டர் ஆகாதனால நாகசாகிங்கிற இடத்துலையும் மறுபடியும் இன்னொரு பாம்பு போடுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் 1945 ஜப்பான் வந்து அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுது. அப்போ வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 1945 செப்டம்பர் வந்து எண்டுக்கு வந்துடுது.
இப்போ வந்து இதோட எஃபெக்ட் ஆஃப் த வார் என்னன்றத பார்த்தோம்னா மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நியோ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட், நியூக்ளியர் ப்ரொலிஃபிலேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். அப்படின்னா என்னென்னா நியோ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய பவராக வேர்ல்டில் நிற்கிற ரெண்டு கண்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ், அது வந்து கம்யூனிஸ்ட் இல்லாத கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இது. இன்னொன்று வந்து ரஷ்யா, இது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இவங்க வந்து என்னென்னா மக்களுடைய பங்களிப்பு, அதாவது எல்லாமே கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் இருக்கும்னு பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கும். பட் அதுதான் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் அப்படினாலே என்னென்னா எல்லாமே கவர்மெண்ட்டு தான், ப்ரைவேட்டாக அங்கே வந்து எந்ததுமே இருக்காது. இப்போ எப்படி நம்ம ஸ்கூல்ஸ் இருக்குது, மற்றபடி ப்ரைவேட் கன்சர்ன்ஸ் என்ன இருக்கோ அப்படி இல்லாமல், ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே பப்ளிக் கையில் இருக்கிறதுக்கு பேர் வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அதே கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிங்கிறது வந்து என்ன பண்ணுவோம்னா, யார் யாருக்கிட்டலாம் பணம் இருக்குதோ அவங்களெல்லாம் எல்லாத்துக்குலேயுமே பங்களிப்பு வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரைவேட்டோட பங்களிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ரெண்டு சூப்பர் பவர்ஸ் வந்து மேலே இருந்து வராங்க செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்போ. இது ஒரு சேஞ்சஸ். இன்னொன்று என்னென்னா நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ் உட்பட இந்த ரெண்டு சூப்பர் பவரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணு, தன்னுடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் பயன்படுத்தி அவங்களுடைய வெப்பன்ஸ் தயாரிக்கிறதுக்கும் நிறையா டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன்ஸை தயாரிக்கிறதுக்கும் டிஃபென்ஸில் மெயினாக ஜாஸ்தியாக வந்து அவங்க வந்து செலவு செய்கிறாங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா இனிமேல் இந்த மாதிரி போர் வந்து மக்கள் அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் தான் வந்துட்டு ஒரு சிறிய பெரிய நாடுகளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்துட்டு என்னென்னா முக்கிய முக்கிய பங்கு வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து லோன்ஸ் கொடுக்கறது. அதாவது சின்ன கண்ட்ரி அல்லது பெரிய ஒரு சின்ன சின்ன நாடுகளுக்கு வந்து, வல்லரசு இல்லாத நாடுகளுக்கெல்லாம், ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் அந்த மாதிரி இடத்துல அவங்களோட டெவலப்பிங்க்கு வந்து கொண்டு வந்து லோன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அப்போ இது என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் இன் அடிஷன் டு வந்துட்டு என்ன சோஷியல் எக்கனாமிக் சேஞ்சஸ் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா டீகொலனைசேஷன் அப்படின்னா காலனி நாடுகள் வந்து எல்லாமே என்னாச்சுன்னா விடுவிக்கப்பட்டது, ஃப்ரீடம் கிடச்சிது அவங்களுக்கெல்லாம். நம்ம எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவுக்கு எப்படி பிரிட்டிஷ் கிட்டேருந்து ஃப்ரீடம் கிடச்சதோ அந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து அதனுடைய காலனி ஆதிக்க நாடுகள்லேருந்து விடுதலை கிடச்சிது. அப்புறம் உமன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் நல்ல இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு கிடச்சிது. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா என்னென்னா இது ஒன்று என்னென்னா ஹோலோ காஸ்ட் அண்ட் ஃபாலோட் அப்படின்னா ஹோலோ காஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு கீழ்த்திர மக்கள் மேலே நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து இந்த ஜூஸ் அப்படிங்கிற அவங்களுடைய அவங்க மேலே தாக்குதல் நடத்தினார் இல்லையா, அவங்கள வந்து ஒரு கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி தன்னை நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமைகள் படுத்தினார். அவரை வந்து அவங்களுடைய கேட்டில்ஸோடு வந்து ஒரு தனி ஒதுக்குப்புறமான இடத்த அவங்களுக்கு கொடுத்து அங்கே வாழ சொன்னார். அதேமாதிரி அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அங்கேயும் போய் அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அது மாதிரி தான் இன்னொன்று வந்து ரொமானி ஜிப்பீஸ், ஜிப்பீஸ்னால் நாடோடி மக்கள், அந்த ரொமானி ஜிப்பீஸுங்கிறது வந்து அவங்க நாடோடி மக்கள், அவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்தது. இதை தான் நம்ம ஹோலோ காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோலோ காஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த அட்ராசிட்டிஸ், அந்த என்னன்னாக்க வேர்ல்டு வார் டூவில் வந்துட்டு நடந்த அந்த கொடுமைகள், அந்த மக்களுக்கு நடந்த கொடுமைகளை தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து என்னாச்சுன்னா அது எண்டுக்கு வந்தது. இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த கொடுமைகள் வந்து எண்டுக்கு வந்தது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்களுக்கான ஃபண்டமெண்டல் பேசிக் சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து அந்த ஃப்ராங்க்ளின் ரூஸ்வெல்ட் பிரசிடென்ட்டோடைய ஒய்ஃப், அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் வந்து அதுக்கு சேர்பர்சனாக இருந்தாங்க. அதில் மெம்பர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மாலிக் ஆஃப் லெபனான் அண்ட் சாங்க் ஆஃப் சைனா, ஜான் ஹாம்ப்ரே ஆஃப் கனடா அண்ட் ரெனி கேசின் ஆஃப் ஃப்ரான்ஸ், இவங்கெல்லாம் மெம்பராக இருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் அது வந்து இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வந்து சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 30 ஆர்டிகல்ஸ் மூலிமா அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து தன்னோட சார்ட்டர் வந்து டிசம்பர் 10, 1948 சைன் பண்ணாங்க. ஸோ நியர்லி 90 கண்ட்ரீஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பேர்த் ஆஃப் இஸ்ரேல். பேர்த் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இது வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த
ஹோலோகாஸ்ட்டுக்கு அப்புறமா அந்த இஸ்ரேலுங்கிறது வந்து இந்த ஜூஸ் மக்களுக்காக அவங்க வாழ்கிறதுக்காக ஒரு ஒரு இடமாக அது வந்து கொண்டு வரப்பட்டது. ஆனால் என்னாச்சுன்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது. ஏன்னா முஸ்லீம் வந்து 20th century நிறைய பேர் அங்கே இருந்தாங்க யூரோப்பில். அப்போ அது வந்து ஏன்னா ஜூஸ்ங்கிறது வந்து கிறிஸ்டின், அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்து கடையில் வந்துட்டு ஒரு ஒரு பதற்றம், ஆனால் ரிலீஜியன் பேசிஸாக அது வந்து ஒரு போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதனால் என்ன சொன்னால் இஸ்ரேல் வந்து ஏன்னா பாலஸ்தீனத்துக்கு தான் ஹோம்லேண்டாக இருந்தாங்க. அப்போ இவங்க வந்துட்டு என்னென்னா யுனைடெட் ஸ்டேட் கிட்டேருந்து அவங்க வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி பார்ப்போம்.